முத்துச்செல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலைவணியில் இருக்கையாக காலை சரியாக 10 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. நேற்றைய தினம் எதிர்பார்க்கப்பட்டது போலவே தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களை கனமழை வெளுத்து வாங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம 3ஆம் தேதி வாக்கையில் தான் நம்ம வளிமண்டல மேலடுக்கில் காற்றின் வேகம் சற்று குறைந்து கீழடுக்கு நிலையும் நம்மளுக்கு சாதகமான ஒரு நிலை ஏற்பட்டதன் காரணமாக நேற்று முதல் தான் மழை என்பது தீவிரமடைந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் இன்றைய தினமும் தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா மாவட்டங்களிலுமே சும்மா வெளுத்து வாங்க போகிறது கனமழை. நிறைய மாவட்டங்கள் இருக்கிறது, நிறைய பட்டியல் இருக்குது, நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட மக்களும் பொறுமையாக கடைசி வரை இணைந்திருந்து தங்கள் மாவட்டத்திற்கான நீண்டகால வானிலை அறிக்கையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் மழை தீவிரமடைய இருக்கிறது, அதை பற்றியும் விரிவாக நம்ம பேச இருக்கிறோம். இதுவரையிலும் நமது முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்த பிறகு ஆல் இன் என்ற பில் பட்டினை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். தற்போதைய நிலவரப்படி வளிமண்டல மேலடுக்கில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா காற்றின் திசைவேக மாறுபாடு கீழடுக்கிலும் நிலவுகிறது. காற்றின் வேக மாறுபாடு சற்று குறைந்து தமிழ்நாடு முழுவதுமே ஒரு நிசப்தமான ஒரு நிலை காணப்படுகிறது. காற்று பகுதிகளிலும் காற்று என்பது குறைந்து காணப்படுகிறது. இதன் காரணமாகவும் பகல் நேர வெப்பநிலை தற்போது உயர்ந்து காணப்படுகிறது. காலையில் வெயில், மாலை வந்தால் மழை இப்படின்ற ஒரு சூழ்நிலை அடுத்து வரக்கூடிய ஒரு 10 தினங்களுக்கு தமிழகம் எங்கும் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனோம்னா தமிழ்நாடு எங்கும் பரவலாக மழை இருக்கிறது. நிறைய மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க இருக்கிறது. சும்மா சாதாரணமாகவே சொல்ல முடியாது, நிறைய மாவட்டங்களில் கனமழை நியூஸை பார்த்திங்கன்னா கனமழை. அடுத்து ஒரு 10 தினங்களுக்கு ஏதோ வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு 4 காலநிலை தான். 10 தினங்களுக்குமே கன முதல் மிக கனமழை தான், தொடர்ச்சியாகவே கனமழை முதல் மிக கனமழை வெளுத்து வாங்க போகுது. நிறைய மாவட்டங்களில் மத்திய மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், உள் தமிழக மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், எல்லா பகுதிகளிலுமே மழை 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 என்கின்ற நியூஸ் தான். இனி வரக்கூடிய மாதங்களில் குறைந்தது ஒரு 17 நாட்களுக்காவது இந்த மழை தொடர்ந்து இருக்கும் போல் தெரிகிறது. நிறைய மாவட்டங்களில் இதனால் மழையினால் சில இடங்களில் நீர்நிலைகள் கண்டிப்பாக நிரம்பிவிடும். தென் மாவட்டங்களிலும் பல்வேறு நீர் பகுதிகள், நீர் ஆதாரங்களாக விளங்கக்கூடிய குளங்கள், ஏரிகள், கம்மாய்கள், இந்த மாதிரியான முக்கியமான பகுதிகளில் நீர் ஆதாரங்களாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நல்ல நீர்வரத்து கிடைக்கப் போகிறது. இந்த டைமில் கூட நீர்நிலைகள் நீர்மட்டம் உயரும், கண்டிப்பாக உயரும். பரவலாகவே கனமழை. அதில் எந்தெந்த மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதற்கட்டமாக Zone 1, அதாவது Zone 1னால் குறிப்பிட்டு நம்ம அறிவிக்கக்கூடக்கூடிய மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய Zone 1, Zone 2, Zone 3 அப்படின்ற பகுதின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜோன் அப்படின்னா சவுத்து தமிழ்நாடு, தென் மாவட்டங்கள், தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதி, கோவில்பட்டி, விருதுநகர், விளாத்திக்குளம் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியில் முதல்கட்டமாக இன்றைக்கு மழை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு தூத்துக்குடியோட தெற்கு பகுதிகளில், பசுவந்தனி சுற்றுவட்டார பகுதிகளிலும், தூத்துக்குடியோட தெற்கு பகுதி, திருநெல்வேலி மற்றும் வள்ளியூர் இடைப்பட்ட பகுதிகளிலும் இன்றைக்கு மாலை இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி சுற்றுவட்டார பகுதியிலும் கன்னியாகுமரியிலும் பரவலாக மழைப்பொழிவு என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. திசையான்வேலி, ராதாபுரம், உடன்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும், திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மாலை இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழையும், மேலும் விருதுநகர் மற்றும் தேனி, தென்காசி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், தேனி மாவட்டத்துடைய போடி நாயக்கனூர் மற்றும் கொடைக்கானல், திண்டுக்கல் மாவட்டத்துடைய கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளிலும், ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளிலும், கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளிலும், கோயம்புத்தூருடைய மேற்கு பகுதிகளிலும், பொள்ளாச்சி பகுதிகளிலும் இன்றைய தினம் பரவலாக மழையும், நீலகிரி மாவட்டத்துடைய அவலாஞ்சி மற்றும் குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்றைய தினம் பரவலாக மழையும், ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக இன்றைய தினம் மழைப்பொழிவு என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. அதைவிட கூடுதலாக ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இரவு, நள்ளிரவு, நாளை அதிகாலை நேரங்களிலும் பரவலாக மழையும், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் மதுரையோட மேற்கு பகுதி, கிழக்கு பகுதிகளிலும் பரவலாக மழையும், குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளிலும், சிவகங்கை மாவட்டத்துடைய தெற்கு மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும், குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்துடைய தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளிலும், ராமநாதபுரம் மாவட்டத்துடைய வடக்கு பகுதி, தொண்டி மற்றும் கமுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்துடைய பரவலாக அணைக்கடங்களிலும் இன்றைய தினம் பரவலாக மழைப்பொழிவு என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சை, திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் மற்றும் திருவாரூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், விருதாச்சலம் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளிலும், சென்னை, செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவு முழுவதுமே மழை இருக்கிறது. விட்டு விட்டு மழை பெய்து கொண்டே இருக்கும். கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ஓசூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், அரியலூர், பெரம்பலூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பரவலாக மழையும், திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பரவலாக கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், கரூர், திருப்பூர் மற்றும் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், தருமபுரி உள்ளிட்ட
உள்ளிட்ட மாவட்டங்களிலும், அநேக பெரம்பலூர் மற்றும் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், அநேக தமிழகம் எங்கும் 38 மாவட்டங்கள்னு சொல்லிட்டோம். இதில் இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் எந்த பகுதியும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா மாவட்டங்களிலும் எல்லா பகுதிகளிலும் இன்றைய தினம் பரவலாக மழை என்பது கிடைக்கும். இன்று, நாளை, நாளை மறுநாள் இன்னும் மழை நீண்டு கொண்டே போகிறது. கடந்த ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். 2018 முன்னாடி வந்த மழையெல்லாம் 2 மழை, 3 மழையோடு நிறைவடைந்து விடும். பெரிய பெரிய சுற்றுகள் மழை. அது வடகிழக்கு பருவமழையிலும் அந்த மாதிரி தான் இருந்தது, கோடை காலத்திலும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் 2019 பிறகு வருகின்ற மழைகள் 5-6 நின்று பெய்யக்கூடிய மழை, 10 பெய்யக்கூடிய, முன்னாடி 5 இருந்த சுற்றுகள் இப்போது 8 2020 பிறகு மாறியது, பிறகு வந்து 10 12 மாறியது, இப்போது 2023 15 மேலே போனது. இப்போ இந்த சுற்று மழை, ஆகஸ்ட் சுற்று மழை 15 to 20 மேலே போகும்னு நினைக்கிறேன். ஆக நீண்டு கொண்டே ஒரு பருவமழையை போன்ற ஒரு நல்ல மழை. இந்த காலகட்டத்தில் என்ன விதைப்பு பணி பண்ணாலும், நீங்கள் என்ன போட்டாலும் வரும் கண்டிப்பாக. தண்ணீர் என்கின்ற தட்டுப்பாடே தமிழ்நாட்டுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 3-4 கிடையவே கிடையாது. ஒரு வடகிழக்கு பருவமழை வந்தது போன்று நினைத்து கொள்ளலாம். நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மழை. நிறைய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் இரவு மழை, மாலை மழை, காலை மழை, மதிய மழை, மழை மழை மழை, வட மாவட்டங்களில் மழை, டெல்டா மாவட்டங்களில் மழை, உள் தமிழக மாவட்டங்களில் மழை, கர்நாடக எல்லையோர பகுதிகளில் மழை, காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை, மேற்கு மாவட்டங்களில் மழை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை, சென்னையில் மழை, திருவள்ளூரிலும் மழை, இப்படி மழை மழை, புதுச்சேரியிலும் மழை, தூத்துக்குடியில் மழை, திருச்செந்தூரில் மழை, இப்படி மழையாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் ரெயின் கோட்டை கண்டிப்பாக கொண்டு போங்க, குடைகளை எடுக்காமல் வெளியே போகாதீங்க. காலையில் நல்லா வெயில் அடிக்கும், அப்பா இன்றைக்கி வந்து மழை வராது அப்படின்னு போல் நினச்சிட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக மழை பெய்துவிடும். கடலோர தமிழக வடகடலோரம் தென்கடலோர மாவட்டங்களுக்கு இரவு மழை இருக்கிறது, அதிகாலையும் மழை இருக்கிறது, நள்ளிரவிலும் மழை இருக்கிறது. நம்மளுக்கு புதிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி 11 மேலே தமிழ்நாட்டின் வடக்கு மற்றும் தென் மாவட்டங்கள் அருகாமல் அமையும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதை பொறுத்தவரையில் நம்ம இன்னும் வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கலாம். ஆனால் அந்த சுழற்சி அமைந்த பிறகு இன்னும் மேலும் பலமாக இருக்கும் மழை, தீவிரம் எடுக்கும். ஒரே நைட்டில் போட்டு வெளு வெளுந்து தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களை கனமழை சும்மா அனைத்து மாவட்டங்களும் நன்றாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வந்ததும் தமிழ்நாடு எங்கும் நிலவரம் பெரிய மழையாக தெரியும். இப்போ வரைக்கும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இந்த சுழற்சி அடுத்து வரக்கூடிய நாட்களில் குமரிக்கடல், மாலத்தீவு, லட்சத்தீவு பகுதியில் நோக்கி நகரும். அதற்கு பிறகு வந்து புதிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி 12 உருவாகும். அதோட தொடர்பில் அந்த சுழற்சி நம்ம அருகே இருந்து ஆகஸ்ட் இறுதி வாரங்களில் இந்த 2 சுழற்சிகளுமே ஒன்றாக அணைந்து அரபிக்கடலோரம் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது ஒரு தாழ்வு நிலையாக மாறி அது ஏமன் ஓமன் நாடுகளை நோக்கி நகர்ந்து பிறகு செப்டம்பர் மாதங்கள் முதல் வாரத்தில் மீண்டும் ஒரு தென்மேற்கு பருவமழை தீவிரமான ஒரு நிலையை எட்டி தென்சின கடல் பகுதியிலிருந்து நிகழ்வுகள் வந்து சென்னை அல்லது திருவள்ளூர் மாவட்டங்களை ஒட்டிய நிகழ்வுகள் நகர்ந்து அந்த நிகழ்வு தென்னிந்திய மத்திய பகுதிகள் மீது நகர்ந்து பிறகு கர்நாடகா மற்றும் கேரளாவுக்கு ஒரு கனமழை கொடுத்து செப்டம்பர் இறுதி வாரங்களில் மற்றும் அக்டோபர் முதல் வாரங்களிலையும் இந்த தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து நீடித்து பிறகு விலகி அதுக்கு இந்த இடைப்பட்ட நாட்களிலும் கூட ஆகஸ்டில் ஒரு தீவிரமான சுற்று மழை பெய்து செப்டம்பரிலும் ஒரு தீவிரமான சுற்றுக்கு வழிவகுத்து அக்டோபரிலும் ஒரு தீவிரமான சுற்றுக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே தென்மேற்கு பருவமழை இனி வரக்கூடிய மாதங்களில் 3 சுற்றுகள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் தீவிரமான சுற்றுகள் 3 இருக்கிறது. இதில் இந்த மாத இறுதியிலும் அடுத்து வரக்கூடிய மாதங்களிலும் தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு இந்த மாத இறுதியில் ஒரு சுற்று தீவிரமாக தென்மேற்கு பருவமழை அமையும். அதுக்கு பிறகு செப்டம்பர் முதல் 2 வாரங்களில் ஒரு சுற்று அமையும். பிறகு செப்டம்பர் இறுதி வாரங்களில் மழை தீவிரமாக இருக்கும். அக்டோபர் முதல் 2 வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும். அக்டோபர் 3 வாரங்களில் தீவிரம் குறைந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிடும். ஆகவே சொல்ல போனோம்னா ஒரு இன்னும் 2 சுற்றுகள் அமையலாம். அதுக்கு பிறகு கண்டிப்பாக தமிழகம் எங்கும் வடகிழக்கு பருவமழை காலமாக அமையும். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் பகுதி 2 அறிக்கை நேரடியாக நான் ஃபேஸ் ரிவியூல் பண்ண போகிறேன். அந்த Part 2 வீடியோவில் கிட்டத்தட்ட இன்றைக்கி தேதி என்பது 5 8 இரவு 8 அளவில் அல்லது 9 அளவில் அந்த அறிக்கை என்பது வெளியிடப்படும். அந்த அறிக்கையில் அனைத்து மாவட்டங்களுக்கான வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்க போகிறது அப்படின்றத ஒரு அப்டேட்டை நம்ம கொடுக்கும். இப்போ வரைக்கும் 65% வரைக்கும் அந்த அப்டேட்டில் உறுதிப்படுத்திருக்கோம். அடுத்து ஒரு 75%லேருந்து 95% வரைக்கும் Part 2 அப்டேட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். தேட் அப்டேட்டில் வந்து ஷூரான அப்டேட் அக்யூரேசி இருக்கும். அந்த அப்டேட்டில் இந்த மாதிரி மழை இருக்க போது இந்த பகுதியில் தான் மழை இருக்க போது அப்படின்றது தேட் அப்டேட் வர்றதுக்கு மேக்ஸிமம் செப்டம்பர் லாஸ்ட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு Part 2 அப்டேட்ஸ் ஆகஸ்ட் மாதத்துக்கான Part 2 வடகிழக்கு பருவமழைக்கான அப்டேட் வந்து
ஆகஸ்ட் 8ஆம் தேதி சரியாக 9 மணிக்குள் வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசுலமதர்மன் யூடியூப் சேனலுடன். மாலை இரவு வரிக்கையில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்ச்சியாக நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். மேலும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் விவசாய நண்பர்களுக்கும் அறிக்கைகளை பகிர்ந்து நீங்களும் பயனடைந்து அவர்களையும் பயனடை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.